சார்வரி வருட பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருக்கணிதப்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் அதிசாரமாக மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் கார்த்திகை 5 மகர ராசிக்கு செல்கிறார். குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 24 முதல் ஐப்பசி 30 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் ஐப்பசி 30 மகர ராசிக்கு செல்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணிதப்படி சனி மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். திருக்கணிதப்படி புரட்டாசி 7 ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றனர். நவகிரகங்களின் சஞ்சாரத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடகராசி நேயர்களே, நல்ல அறிவாற்றலும் கற்பனை சக்தியும் கொண்டவர்கள் நீங்கள். இந்த சார்வரி வருடத்தில் குரு பகவான் ஆணி 15 வரையும் அதன்பின் கார்த்திகை 5 தேதி முதல் 7 வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். பணவரவு சிறப்பாக இருக்கும். திருமண சுப காரியங்கள் நிறைவேறும். புத்திர பாக்கியம் அமையும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். இவ்வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு சம சப்தமஸ்தானமான 7 சஞ்சரிக்கிறார். இது கண்ட சனி என்பதால் நெருங்கியவர்களையும் கூட்டாளிகளையும் அனுசரித்து சென்றால் அனுகூலங்களை அடைய முடியும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மனைவி மூலம் வீண் செலவுகள், நிம்மதி குறைவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் எதையும் சமாளிக்க முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை பழு இருக்கும். இவ்வாண்டில் கேது 6 புரட்டாசி 7 வரையும் அதன்பின் ராகு 11 சஞ்சரிக்க இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு. சகல விதத்திலும் முன்னேற்றம் அடைவீர்கள். சிலருக்கு அனுகூலமான பயணங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். குரு பகவான் ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை ருண ரோகஸ்தானமான 6 வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். இக்காலத்தில் பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும். இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் 7 வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பணிச்சுமை இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த முடியாத நிலை உண்டாகும். பயணம் செய்யும் போது கவனமுடன் இருப்பது நல்லது. சர்ப்ப கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிலும் அனுகூலங்களை அடைய முடியும். அன்றாட பணிகளில் திறம்பட செயல்பட முடியும். சனி 7 சஞ்சரிப்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது, முன் கோபத்தை குறைப்பது நல்லது. குரு 30/6/2020 வரையும் அதன் பிறகு 20/11/2020 முதல் 7 வீட்டிலும் சஞ்சரிக்க இருப்பதால் தாராள தன வரவுகள் உண்டாகும். நெருக்கடிகள் குறையும். அசையா சொத்துக்கள் மூலம் அனுகூலங்கள் கிட்டும். திருமண சுப காரியங்களில் தடை விலகி தடபுடலாக நிறைவேறும். பொன் பொருள் சேரும். சனி 7 வீட்டில் சஞ்சரிப்பதால் உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து நடப்பதும் நல்லது. சர்ப்ப கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ள முடியும். எதிர்பார்க்கும் உயர் பதவிகளும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும். வேலை பழு இருக்கும். திறமைக்கேற்ற பாராட்டுகளும் தூர பயணங்களும் ஏற்படும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மேன்மைகள் உண்டாகும். அரசு உதவிகள் சிறு தடைகளுக்கு பின் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். சனி 7 சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளையும் வேலையாட்களையும் அனுசரித்து சென்றால் அனைத்து சிக்கலையும் சமாளித்து வளமான பலன்களை அடைய முடியும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் அனுகூலம் கிடைக்கும். பயணங்களால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும். பெண்களுக்கு சிறு சிறு வயிறு பாதிப்புகள் ஏற்படலாம். சுப காரியங்கள் கைகூடும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். பணவரவு தாராளமாக இருக்கும். அனைத்து தேவைகளும் தடையின்றி பூர்த்தியாகும். உற்றார் உறவினர்களிடையே சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றலாம். கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலையில் இருக்கும். கொடுத்த கடன்களும் திருப்திகரமாக வசூலாகும். வம்பு வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சனி 7 சஞ்சரிப்பதால்
பிறரை நம்பி பண விஷயத்தில் ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும். அனைத்து செயல்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற அதிகம் பாடுபட வேண்டியிருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற எதிர்நீச்சல் அடிக்க வேண்டியிருக்கும். எதையும் சாதிக்கும் ஆற்றலும் உண்டாகும். கட்சி பணிகளுக்காக சிறு சிறு விரயங்கள் அலைச்சல் ஏற்படும். அதன் மூலம் அனுகூலமும் உண்டாகும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். விவசாயிகளுக்கு உழைப்பிற்கேற்ற பலனை பெற்றுவிட முடியும். கால்நடைகளுக்கு சிறு சிறு ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம். வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகளால் பங்காளிகளிடம் கருத்து வேறுபாடு உண்டாகும். கலைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு தாமதமாகும். தக்க சமயத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவுகளில் நெருக்கடிகள் விலகும். உங்கள் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் உடனிருப்பவரை அனுசரித்து செல்வதும் அவசியம். சூழ்நிலை காரணமாக அதிக அலைச்சல், அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். மாணவர்களுக்கு நன்கு பயின்று வெற்றி பெறுவீர்கள். உடன் பழகுபவர்களிடம் கவனமுடன் இருப்பது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடும் போது எச்சரிக்கை தேவை. வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேகத்தை குறைக்கவும். உங்களுக்கான மாத வாரியான பலன்கள். சித்திரை மாத பலன்கள். இம்மாதம் சூரியன் 10 சுக்கிரன் 11 சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியாகவும் ஏற்றங்கள் உண்டாகும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களும் சுபிட்சமாக இருப்பார்கள். உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். புத்திர வழியில் மகிழ்ச்சி நிலவும். குரு 7 சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். பூர்வீக சொத்துகளால் அனுகூலம் உண்டாகும். எதிர்பாராத தன வரவுகளால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். வம்பு வழக்குகளில் சாதக பலன் கிட்டும். பங்காளிகள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பம் நிறைவேறும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். ராகுவுக்குரிய பரிகாரங்கள் செய்வது நல்லது. வைகாசி மாத பலன்கள். குரு பார்வை ஜென்மராசிக்கு இருப்பதாலும் லாபஸ்தானமான 11 சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். பணவரவு மிக சிறப்பாக இருக்கும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். நவீன பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் லாபம் கிட்டும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். அரசு வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். முருகன் விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. ஆனி மாத பலன்கள். சூரியன் 11 ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகளை சந்திக்க நேரிடும். பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். என்றாலும் 6 கேது 11 சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். கணவன் மனைவி இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படும். ஒற்றுமை குறையாது. கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும். சிவன் முருகனை வழிபாடு செய்வது நல்லது. ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் 6 கேது மாத முற்பாதியில் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களின் உதவியால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை குறையக்கூடிய சூழ்நிலை. வாக்குவாதம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகளால் வரவேண்டிய வாய்ப்புகள் சில தடைகளுக்கு பின் கிட்டும். தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும். உடனே சரியாகிவிடும். பூமி மனை வாங்கும் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. துர்க்கையம்மனை வழிபடவும். ஆவணி மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு 6 கேது 10 செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியான அனுகூலங்களை அடைவீர்கள். அசையும் அசையா சொத்துக்களால் ஓரளவுக்கு லாபம் உண்டாகும். உதவிகளும் கிடைக்கும். சூரியன் 2 இருப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எதிர்பார்க்கும் லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களின் திறமையான செயல்பாடுகளால் மதிப்பும் மரியாதையும் உயரும்.
எதிர்பார்க்கும் உயர்வுகளும் கிடைக்கும். சிவனை வழிபடவும். புரட்டாசி மாத பலன்கள். மாத கோளான சூரியன் மூன்றில் வலுவாக சஞ்சரிப்பதும் 7ஆம் தேதி முதல் ராகு 11ல் சஞ்சரிக்க இருப்பதாலும் சிறப்பு. உங்களுடைய செயல்களுக்கு பரிபூரண வெற்றி கிடைக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். கடன்கள் குறையும். திருமண சுப காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொன் பொருள் சேரும். பெரிய மனிதர்களின் தொடர்பும் கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். அம்மனை வழிபடுவது நல்லது. ஐப்பசி மாத பலன்கள். ஜென்ம ராசிக்கு 4ல் புதன், 11ல் ராகு சஞ்சரிப்பதால் அடைய வேண்டியதை தக்க சமயத்தில் அடைவீர்கள். சூரியன் 4ல் குரு 6ல் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சிக்கனத்துடன் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுங்கள். தேவையற்ற அலைச்சல் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சிறிது பாதிப்பு உண்டாகும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு நிலவும். சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களால் வீண் செலவுகள் ஏற்படும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் தாமத பலன் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். வரவேண்டிய வாய்ப்புகளும் தக்க சமயத்தில் கிட்டும். எதிர்பார்த்த காரியங்களை நிறைவேற்ற மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும். கார்த்திகை மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு 4-5ல் புதன், 11ல் ராகு சஞ்சரிப்பதாலும் 5ஆம் தேதி முதல் குரு 7ல் சஞ்சரிக்க இருப்பதும் அற்புதமான அமைப்பு. உங்கள் வாழ்வில் வளமான பலன்களை எளிதில் அடைவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். பொருளாதார நிலை உயரும். மனதில் மகிழ்ச்சி குடிக்கொள்ளும். எல்லா வகையிலும் நற்பலன்கள் தேடி வரும். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். பணவரவு சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் தடையின்றி பூர்த்தியாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் ஏற்படலாம். திருமண சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். நவீன பொருள்கள் சேரும். உத்தியோகஸ்தர்கள் உயர்வடைவார்கள். சிலர் சொந்த வீடு மனை வாகனங்கள் வாங்குவீர்கள். உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிட்டும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை பெற முடியும். விஷ்ணு வழிபாடு மேற்கொள்ளவும். மார்கழி மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன், 7ல் குரு, 11ல் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். அன்றாட பணிகளில் திறம்பட செயல்பட முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். பொன் பொருள் ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள். பணவரவு சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். திருமண சுப காரிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். பணிபுரிபவர்களுக்கு தகுதிக்கேற்ற உயர்வுகள் கிடைக்கும். தொழிலாளர்களுக்கும் சாதகமாக செயல்படுவதால் அபிவிருத்தியை பெருக்க முடியும். உத்தியோகத்தில் வேலை பழு குறையும். முருகன் விஷ்ணுவை வழிபடவும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் செவ்வாய் 10ல் சஞ்சரிப்பதாலும் சிறப்பான பணவரவு உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். யோகம் உண்டு. சூரியன் 5ல் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ளவும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதுடன் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும். தெய்வீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். முருகப்பெருமானை வழிபடுங்கள். மாசி மாத பலன்கள். குரு பகவான் சம சப்தம ஸ்தானமான 7ல் சஞ்சரிப்பதும் செவ்வாய் 10ல் சஞ்சரிப்பதும் வளமான பலன்களை தரும். சூரியன் 8ல் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். புதிய வீடு வாகனம் வாங்குவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதி இருக்கும். விநாயகரை வழிபடவும். பங்குனி மாத பலன்கள். உங்கள் ராசிக்கு 9ல் சூரியன், 11ல் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதால் தாராள தன வரவு. குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபிட்சமான நிலை ஏற்படும். சிறப்பான பொருளாதார நிலையால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். சுப காரியங்கள் கைகூடும். அசையா சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமை மறையும். எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு உண்டாகும். உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றும். வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமியை வழிபடுங்கள். இந்த சார்வரி புத்தாண்டில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1239. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட கிழமை திங்கள் வியாழன். அதிர்ஷ்டக்கல் முத்து. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடாச்சலபதி.